அடுத்து வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்றும் அவரை மையப்படுத்தியேதான் அதிமுகவின் அரசியல் இருக்கும் என விருதுநகரில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் விருதுநகரில் தகவல் தொழில்நுட்ப பிரிவிற்கு பொறுப்பாளர் நியமனம் குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அதிமுக அரசை தவறாக சித்தரித்து மின்சாரத்துறையை பற்றி குறை சொல்ல திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் தகுதி இல்லை என விமர்சித்தார் இந்த ஆட்சிதான் மீண்டும் ஆட்சி அமைப்பும் முதலமைச்சர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார் முதலமைச்சர் எடப்பாடியார் தான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியினுடைய தலைவர் இந்த அரசாங்கத்துடைய தலைவர் எட்டரை கோடி தமிழ் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் அவரை மையப்படுத்தி தான் எங்களுடைய அரசியல் வியூகங்கள் நடக்கும்